அளவில் இன்றைய ஒரு நாளில் மட்டும் எண்ணிரடங்கா நிகழ்வுகள் நடக்கின்றன. இதில் முக்கிய 50 நிகழ்வுகளை மட்டும் தொகுத்து டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸாக உங்களுக்கு அளிக்கிறோம். இன்றைய டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸுக்காக கௌரி விஸ்வநாதன், சஞ்சனா. குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க ஜோலார்பேட்டையிலிருந்து சென்னைக்கு தினமும் ரயில் மூலம் 10 மில்லியன் லிட்டர் தண்ணீர் கொண்டு வரப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிலவும் தண்ணீர் தட்டுப்பாடு குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனுமதியின்றி நீர்நிலைகளில் தண்ணீர் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். நாடு முழுவதும் சித்தா மருத்துவமனைகள் அமைக்கப்படுமா என பெரம்பலூர் தொகுதி எம்பியான டாக்டர் பாரிவேந்தர் மக்களவையில் கேள்வி எழுப்பினார். மக்களவை இன்று கூடியதும் கேள்வி நேரத்தில் டாக்டர் பாரிவேந்தர் பேசினார். அப்போது நாடு முழுவதும் கூடுதலாக சித்தா மருத்துவமனைகள் அமைக்கவும், மூத்த உறுப்பினர்கள் பயன்பெறும் வகையில் நாடாளுமன்ற வளாகத்தில் சித்தா மருத்துவமனை ஏற்படுத்தவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என கேள்வி எழுப்பினார். I want to know from the honorable minister that whether necessary action be taken to open more Siddha units in the existing CGHS wellness center across the country, particularly in the state of Tamil Nadu, for promoting the traditional medicines. Further, I came to know that the facility of local purchase system is allowed in Ayurvedic, Homeopathy and Unani, but the same facility is not allowed in Siddha. Why is this partiality? தமிழகத்தில் 259 சித்தா மருத்துவமனைகள் உள்ளதாகவும், தேவை ஏற்பட்டால் கூடுதல் மருத்துவமனைகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் பெரம்பலூர் எம்பி டாக்டர் பாரிவேந்தர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஹர்ஷவர்தன், மத்திய சுகாதார திட்ட மையங்களில் சித்தா மருத்துவங்கள் தேவைப்பட்டால் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். தொகுதி பிரச்சினைகள் தொடர்பாக மக்களவையில் குரல் எழுப்புவேன் என பெரம்பலூர் எம்பி டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், பெரம்பலூர் தொகுதி மக்களின் பிரச்சினைகளை மக்களவையில் தொடர்ந்து எழுப்புவேன் என கூறினார். மக்களுக்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசிடம் பெற நடவடிக்கை எடுப்பேன் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். தொடர்ந்து என்னுடைய தொகுதி மக்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் ஜீரோ அவர்லேயோ மற்ற நேரங்களிலேயோ திரும்ப திரும்ப அதை கேட்டு எதையெல்லாம் பெற முடியுமோ அதை உறுதியாக நான் பெற்றுத்தருவேன் என்பது என்னுடைய பகுதியை சேர்ந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியை சேர்ந்த மக்களுக்கு இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக சொல்லிக் கொள்கிறேன். நான் இப்பொழுது பாராளுமன்றத்தில் இருந்தாலும் கூட என்னுடைய எண்ணமெல்லாம் சிந்தனையெல்லாம் அந்த என்னுடைய பாராளுமன்ற தொகுதியான பெரம்பலூர் பகுதியை எப்படி மேல் கொண்டு வருவது எல்லாம் எந்தெந்த வசதியில் சேர்த்திடும் சிந்தனையில் தான் இருக்கிறேன். ஆகவே நிச்சயமாக நான் ஏற்றுக்கொண்ட அந்த கடமையை நீங்கள் எல்லாம் மகிழ்கிற வகையில் செய்து தருவேன் என்பது என் தொகுதி மக்களுக்கு உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. புதிய முத்தலாக் தடை மசோதாவை கடும் அமளி மற்றும் எதிர்ப்புகளிடையே மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவீந்திர பிரசாத் மக்களவையில் தாக்கல் செய்தார். முந்தைய அரசால் கொண்டு வரப்பட்ட முத்தலாக் தடை சட்டம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் போதிய பலம் இல்லாததால் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படவில்லை. இந்நிலையில் புதிய அரசு அமைந்ததும் மக்களவையில் முத்தலாக் தடை சட்டம் மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டது. மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கடும் அமளிக்கிடையே மசோதாவை தாக்கல் செய்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தை எத்தனை நாள் நடத்துவது என்பது குறித்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் 24ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை வரும் 28ஆம் தேதி கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் வரும் 24ஆம் தேதி பகல் 12 மணிக்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் 54 மானிய கோரிக்கைகளை எந்தெந்த நாட்களில் நடத்துவது என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. நாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இடம் பிடித்துள்ள யோகாசனங்களின் பயன்களை அனைவரும் ஒன்றிணைந்து பரப்ப வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள திடலில் பிரதமர் மோடி யோகாசன பயிற்சி மேற்கொண்டார். சுமார் 40,000 பேருடன் இணைந்து பல்வேறு யோகாசனங்களை செய்த பிரதமர் மோடி, யோகாசனம் மனதையும் உடலையும் ஒருங்கிணைக்கும் அரிய கலையாக திகழ்கிறது. वापस आइए, ले आइए, दाई और बाई ओर मोड़ने का अभ्यास छोटे हुए शरीर को दाई तरफ घुमाए पीस
சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி சென்னையில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தார். சென்னை ராஜ்பவனில் சர்வதேச யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உள்பட பலர் கலந்து கொண்டு பல்வேறு ஆசனங்களை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். 2019 உலகின் சக்தி வாய்ந்த மனிதராக பிரதமர் மோடி திகழ்வதாக பிரிட்டன் பத்திரிகை நடத்திய இணையதள கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் ஹெரால்ட் பத்திரிகை தனது வாசகர்களிடையே கருத்து கணிப்பு நடத்தியது. இதில் 30.9% வாக்குகளுடன் பிரதமர் மோடி முதலிடத்திலும், 29.9% வாக்குகளுடன் ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புதின் இரண்டாவது இடத்தையும், அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் 21.9% வாக்குகளுடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளனர். ஜப்பானின் ஒசாகா நகரில் நடைபெறும் G20 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. உலகில் வளர்ச்சி அடைந்த 20 நாடுகள் பங்கேற்கும் இந்த உச்சி மாநாடு ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் June 27 முதல் 29 வரை பங்கேற்கும் பிரதமர் மோடி இந்த மாநாட்டின் போது சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். சரக்கு மற்றும் சேவை வரி கணக்கு தாக்கல் செய்ய August 30 வரை கால அவகாசத்தை நீட்டித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. GST கவுன்சிலின் 35வது கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சரக்கு மற்றும் சேவை வாரியாக பெரிய அளவிலான தொகையை செலுத்தும் நிறுவனங்கள் ஆண்டுக்கு 2 முறை கணக்குகளை தாக்கல் செய்யலாம் என அறிவுறுத்தப்பட்டது. ஆண்டுதோறும் June 30 கணக்குகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் விடுத்த நிலையில் இந்த ஆண்டு மட்டும் August 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வறட்சியை சமாளிக்க சிறப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும் என அனைத்து மாநில நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார். தில்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம், பருவமழை பொய்த்து போனதால் நதிநீர் பங்கீட்டில் உள்ள பிரச்சினையாலும் தமிழகத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மழை பெய்ய வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களில் அதிமுக சார்பில் நாளை சிறப்பு யாக பூஜை மற்றும் வழிபாடு நடத்தப்படுகிறது. தமிழகம் முழுவதும் மழை பெய்ய வேண்டி இந்து அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் அதிமுக சார்பில் நாளை சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மழை வேண்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 25 சிவாச்சாரியார்கள் கொண்டு நாளை சிறப்பு யாக பூஜைகள் நடத்தப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் எப்போது வேண்டுமானாலும் சட்டப்பேரவை தேர்தல் வர வாய்ப்புள்ளதாக மதசார்பற்ற ஜனதா தளத்தின் தலைவர் தேவகவுடா தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தின் காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சிகள் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் இந்த கூட்டணி படுதோல்வியை சந்தித்ததை அடுத்து இரு கட்சிகளுக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டுள்ளது. தெலுங்கு தேசம் கட்சியில் இருந்து விலகிய 4 பேர் மாநிலங்களவையில் பாரதிய ஜனதா எம்பிக்களாக செயல்படுவதற்கு கட்சி அனுமதித்துள்ளதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். ஆந்திராவின் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை எம்பிக்களான YS சௌத்ரி, ரமேஷ் வெங்கடேஷ் உள்ளிட்ட 4 பேர் பாரதிய ஜனதா செயல் தலைவர் JP நட்டா முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தனர். தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், 4 பேரையும் பாஜக எம்பிக்கள் பட்டியலில் இணைப்பதற்கான வேலைகள் மாநிலங்களவை அலுவலகத்தில் நிறைவுற்றதாக கூறினார். சேத்துப்பட்டு ரயில் நிலையத்தில் இளம் பெண்ணை அறிவாளால் வெட்டிவிட்டு தற்கொலைக்கு முயன்ற இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னை சேத்துப்பட்டு ரயில் நிலையத்தில் கடந்த 14 ஈரோட்டை சேர்ந்த தேன்மொழி என்ற பெண்ணை அறிவாளால் வெட்டிய சுரேந்தர் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலைக்கு முயன்றார். படுகாயமுற்று சுரேந்தருக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். தேன்மொழிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மராத்தா இனத்தவர்களுக்கு மருத்துவ உயர்கல்வியில் 16% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்ட திருத்தம் மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. மகாராஷ்டிராவில் மராத்தா இனத்தவர்களுக்கு மருத்துவ உயர்கல்வியில் இடஒதுக்கீடு வழங்க தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தன. இதற்கான மசோதாவிற்கு அம்மாநில ஆளுநர் வித்யாசாகர் ராவ் கடந்த 1 மே ஒப்புதல் அளித்தார். மராத்தா இனத்தவர்களுக்கு மருத்துவ உயர்கல்வியில் 16% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்ட திருத்தம் மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. மூளை காய்ச்சலுக்கு குழந்தைகள் பலியான விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் மூளை காய்ச்சலால் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 128 அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த மாநிலங்களுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் தனது குழுவினரை அனுப்பியுள்ளது. உண்மையை கண்டறிந்து விசாரணை நடத்தும்படி உத்தரவிட்டுள்ள நிலையில் இதுபோன்ற இறப்புகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள் விளக்கம் அளிக்கவும் மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.
ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தலைவர் லாலு பிரசாத்தின் மகன் தேஜஸ்வியை யாரேனும் கண்டுபிடித்துக் கொடுத்தால் 5,100 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என முசாபர்பூரில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் குழந்தைகளை தாக்கும் மூளை காய்ச்சல் நோய் பரவி வரும் நிலையில் இதுவரை 128 குழந்தைகள் பலியாகியுள்ளன. ஆனால் இந்த விவகாரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது மக்களிடையே அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. வங்கியின் ஏல முடிவை சட்ட ரீதியாக சந்தித்து தீர்வு காண்போம் என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தர்மம் தங்களது பக்கம் இருப்பதால் கல்லூரியை விரைவில் மீட்டெடுப்போம் என்றும் மீண்டும் கல்வி சேவை தொடரும் எனவும் கூறினார். ஜூலை 26 வரை கால அவகாசம் இருப்பதால் அதற்குள் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். மன்மோகன் சிங் தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்படுவது தொடர்பாக கட்சி தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும் என தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் திருச்சி எம்பியுமான திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய மாநில அரசுகள் இணைந்து போர்க்கால நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் தமிழகத்தில் இதுபோன்ற வறட்சி ஏற்பட்டிருக்காது என கூறினார். தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு நாளை மறுநாள் தேர்தல் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் தொடர்பான வழக்கில் நாளை மறுநாள் தேர்தலை நடத்தலாம் எனவும் வாக்குகளை எண்ணக்கூடாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தேர்தல் அதிகாரி கட்டுப்பாட்டில் வாக்குகள் பாதுகாப்புடன் வைக்கப்பட வேண்டும் என கூறியுள்ள உயர்நீதிமன்றம் இத்தொடர்பான விளக்கமளிக்க சங்க பதிவாளருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. ஹெல்மெட் அணியாமல் சென்று விபத்தில் உயிரிழந்தவர்களின் விவரத்தை தாக்கல் செய்யுமாறு சென்னை காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஹெல்மெட் சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜேந்திரன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள், ஹெல்மெட் அணியாமல் சென்று விபத்தில் இறந்தவர்கள் மற்றும் காயமுற்ற சிகிச்சை பெறுபவர்கள் குறித்த விவரத்தை சென்னை மாநகர காவல் ஆணையர் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். புதுச்சேரி அமைச்சரவை கொள்கை ரீதியான முடிவுகளை எடுக்க விதிக்கப்பட்ட தடையை ஜூலை 10 வரை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி நிர்வாகத்தில் துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த உத்தரவுக்கு தடை விதித்த கோரி கிரண்பேடி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு கடந்த 4 விசாரணைக்கு வந்தபோது கிரண்பேடியின் கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் புதுச்சேரி அமைச்சரவை கொள்கை முடிவை அமல்படுத்த தடை விதித்தனர். ராஜராஜ சோழன் குறித்த சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித்தை கைது செய்ய விதிக்கப்பட்ட தடையை நீட்டிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்துவிட்டது. ராஜராஜ சோழன் குறித்த சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக ரஞ்சித் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி ப. ரஞ்சித்தை கைது செய்ய விதிக்கப்பட்ட தடையை நீட்டிக்க மறுத்ததுடன் வழக்கை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தார். அருணாச்சல பிரதேசத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் உயிரிழந்த கோவை வீரர் வினோத் ஹரிஹரனின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN-32 ரக விமானம் சியாங் மாவட்டத்தின் வனப்பகுதியில் விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் கோவை சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த வினோத் ஹரிஹரன் உள்ளிட்ட 13 வீரர்கள் உயிரிழந்தனர். ஹரிஹரன் உடல் அவருடைய சொந்த ஊரான ஒண்டிப்புதூர் கிராமத்திற்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பின்னர் 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு பணி மாறுதல் கலந்தாய்வு ஜூலை 8 முதல் 15 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பணி மாறுதலில் செல்ல விரும்பும் ஆசிரியர்கள் விண்ணப்பங்களை ஜூன் 28 கொடுக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. ஜூலை 8 வட்டார கல்வி அலுவலர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு நடைபெறுகிறது. ஜூலை 9 முதல் 15 வரை தொடக்கப்பள்ளி நடுநிலை மேல்நிலை பள்ளி ஆசிரியர்களுக்கான பணி மாறுதல் கலந்தாய்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஆரணி விழுப்புரம் இடையே 425 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய சாலையை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். ஆரணியிலிருந்து விழுப்புரம் வரையில் அமைக்கப்பட்டு வந்த புதிய சாலையை தலைமைச் செயலகத்திலிருந்து முதல்வர் பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதன் ஒரு நிகழ்வாக ஆரணியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி சாலையை திறந்து வைத்தார். இதனால் ஆரணி சேர்ப்பச் சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரியில் August 1 முதல் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்படும் என சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் கந்தசாமி தெரிவித்தார். தமிழகத்தில் 14 விதமான பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி அரசு கடந்த March 1 முதல் பிளாஸ்டிக் தடை நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவித்திருந்தது. ஆனால் சில நடைமுறை சிக்கல் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருந்த நிலையில் வரும் August 1 நடைமுறைக்கு வரும் என அமைச்சர் கந்தசாமி கூறினார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி தஞ்சையில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. அப்போது கூட்டம் தொடங்கியவுடன் பொய்த்து போன குறுவை சாகுபடிக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். பின்னர் காவிரி பாசன மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட திட்டங்களை கைவிட வலியுறுத்தி விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். சென்னையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலரை தாக்கிய 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை பாண்டிபசார் காவல் நிலைய சட்ட ஒழுங்கு காவலர் கார்த்திகேயன் கோணப்பாக்கம் நெடுஞ்சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது மதுபோதையில் வந்த 4 பேர் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் காவலரை அவர்கள் கண்மூடித்தனமாக தாக்கியதுடன் காவலரின் வாக்கி டாக்கியையும் உடைத்தனர். இதனையடுத்து அங்கு வந்த மற்ற காவலர்கள் 4 பேரையும் மடக்கி பிடித்தனர். ராட்சச ராட்டினம் விழுந்து விபத்துக்குள்ளானதை அடுத்து தனியார் பொழுதுபோக்கு பூங்காவை மூட காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னை பூவிருந்தவல்லி அருகே தனியார் பொழுதுபோக்கு பூங்காவில் உள்ள ராட்சச ராட்டினம் சுமார் 200 அடிக்கு மேலே சென்று வேகமாக கீழே இறங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ராட்டினம் இயக்கப்பட்ட போது எதிர்பாராத விதமாக இரும்பு கம்பி அறுந்து விழுந்தது. இதில் ராட்டினத்தில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். விபத்தை தொடர்ந்து பொழுதுபோக்கு பூங்காவை மூட காவல்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர். கொடைக்கானல் பகுதிகளில் பரவி வரும் எலி காய்ச்சலை தடுக்க 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கிராமங்களில் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். கொடைக்கானல் அருகே பாச்சலூர் கிராமத்தில் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்ததால் எலிக்காய்ச்சல் பரவி 5க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனையடுத்து சுற்றுப்புற கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் வீடு வீடாக சென்று மக்களை பரிசோதித்து வருகின்றனர். சேலம் அருகே கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் கோட்டக்கவுண்டம்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் 2 நாட்களுக்கு முன் இரவில் சேலம் பெங்களூரு சாலையில் சென்றபோது மர்ம கும்பலால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார். இதனை தடுக்க முயன்ற உறவினரையும் அவர்கள் கடுமையாக தாக்கினர். இந்த நிலையில் புகார் குறித்து விசாரணை நடத்திய சூரமங்கலம் காவல்துறையினர் 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தமிழகத்தில் வெப்பம் படிப்படியாக குறையும் என தெரிவித்தார். வளிமண்டலத்தின் மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 48 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பலத்த மழையும் சில இடங்களில் மிதமான மழையும் பெய்யும் என கூறினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் Top 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். அமெரிக்காவின் உளவு விமானத்தை சுட்டுவிழ்த்து ஈரான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான அணுசக்தி ஒப்பந்தத்தை வைத்துக் கொண்டு அமெரிக்கா கடும் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறது. இந்த நிலையில் ஈரானின் தெற்கு பகுதியிலுள்ள ஒமர்கான் பிராந்தியத்திற்குள் நுழைந்த அமெரிக்காவின் ஆளில்லா உளவு விமானம் சுட்டுவிழ்த்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்தது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள ட்ரம்ப் ஈரான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டது என பதிவிட்டுள்ளார். இந்தோனேஷியாவில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 30 தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்தனர். இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா பகுதியில் செயல்பட்டு வரும் தீப்பெட்டி தொழிற்சாலை ஒன்றில் தொழிலாளர்கள் வழக்கம் போல் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பயங்கர சத்தத்துடன் வெடிவிபத்து ஏற்பட்டது. தீ நாலாபுறமும் பரவியதால் தொழிற்சாலை தீப்பற்றி எரிய தொடங்கியது. இந்த விபத்தில் 30 தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்தனர். ஹாங்காங்கில் கைதிகள் பரிமாற்ற சட்டத்திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து லட்சக்கணக்கான பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹாங்காங்கில் முக்கிய வழக்குகளில் கைது செய்யப்படுபவர்களான சீனாவுக்கு நாடுகளுக்கு வழக்கு விசாரணையை முன்னெடுக்கும் வகையில் கைதிகள் பரிமாற்ற சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சட்டத்திருத்தத்திற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சட்டத்திருத்தத்தை கைவிட வலியுறுத்தி லட்சக்கணக்கான மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 28வது லீக் ஆட்டத்தில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் நாளை பலப்பரட்சி நடத்துகின்றன. இந்த போட்டி பிற்பகல் 3 மணிக்கு சவுதாம்டனில் நடைபெறுகிறது. விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி ஏற்கனவே விளையாடிய 4 போட்டிகளில் 3 வெற்றி பெற்றுள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் 4வது போட்டியிலும் வெற்றி பெறும் முனைப்பில் இந்திய வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தொடர் தோல்வி காரணமாக தென்னாப்பிரிக்க அணியில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்படலாம் என கேப்டன் டூ பிளெசிஸ் தெரிவித்தார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்க அணி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகிறது. இதனால் அந்த அணி அரை இறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. இந்த நிலையில் அணியை அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுத்து செல்வதற்கு தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வாரியம் அணியை முழுமையாக மாற்றம் செய்ய விரும்பலாம் என கேப்டன் டூ பிளெசிஸ் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இருந்து விலகிய ஷிகர் தவான் குணமடைய சச்சின் டெண்டுல்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இருந்து காயம் காரணமாக ஷிகர் தவான் விலகியுள்ளார். இந்நிலையில் தவான் குணமடைய வேண்டிய சச்சின் டெண்டுல்கர் ட்விட்டரில் வாழ்த்து செய்தி ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் ஷிகர், உங்களுக்காக மிகவும் வருந்துகிறேன் என்றும், நீங்கள் சிறப்பாக விளையாடினீர்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். முக்கியமான சமயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட காயம் என் இதயத்தை நொறுக்கிவிட்டது என பதிவிட்டுள்ள சச்சின் டெண்டுல்கர், நீங்கள் நிச்சயம் மீண்டும் வருவீர்கள் எனவும், உங்கள் திறமையை நிரூபிக்க மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது எனவும் உருக்கமாக வாழ்த்து கூறியுள்ளார். பயிற்சி ஆட்டத்தின் போது இந்திய வீரர் விஜய் சங்கருக்கு காயம் ஏற்பட்டதால் நாளை போட்டியில் விளையாடுவது கேள்விக்குறியாகியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி சவுத்தாம்டனில் நடைபெறுகிறது. இதனையொட்டி இந்திய வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். பயிற்சியின் போது பும்ரா வீசிய பந்து விஜய் சங்கரின் கால் பெருவிரலில் பட்டு காயம் ஏற்பட்டது. இதனால் பயிற்சியில் பங்கேற்க முடியவில்லை. இந்த நிலையில் நாளைய போட்டியில் விஜய்சங்கர் இடம்பெறாவிட்டால் அவருக்கு பதிலாக தினேஷ் கார்த்திக் சேர்க்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் விஜய் நடிக்கும் 63வது படத்திற்கு பிகில் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான நிலையில் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆகியுள்ளது. அட்லி இயக்கத்தில் AGS தயாரிக்கும் இந்த படத்தின் போஸ்டரில் மீன் மார்க்கெட் பின்னணியில் விஜய் 2 தோற்றங்களில் காட்சியளிக்கிறார். ஒருவர் கால்பந்தாட்ட வீரரை போன்றும், இன்னொருவர் தாதா போன்ற தோற்றத்திலும் உள்ளதால் விஜய் 2 வேடங்களில் நடிக்கலாம் என தெரிகிறது. நாளை விஜயின் பிறந்த நாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் நள்ளிரவு 12 மணிக்கு பிகில் படத்தின் 2வது போஸ்டர் வெளியாக உள்ளது. நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளிவந்துள்ள பக்ரி திரைப்படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தனுஷ் நடிப்பில் த எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர் என ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழிகளில் எடுக்கப்பட்டு கடந்த ஆண்டு வெளியான படம் தமிழில் டப்பிங் செய்யப்பட்டு ஃபக்கீர் என்ற பெயரில் வெளியாகியுள்ளது. கனடா நாட்டைச் சேர்ந்த இயக்குநர் இந்த படத்தை இயக்கியுள்ளார். குடும்பம், காதல், அகதிகளின் அவல நிலை போன்றவைகள் ஓரளவு வரவேற்பு பெற்றுள்ளதாக ரசிகர்கள் தெரிவிக்கின்றனர். நடிகர் ஜெயம் ரவியின் 25வது படம் பூஜைகளுடன் தொடங்கியுள்ளது. நடிகர் ஜெயம் ரவி நடித்து வந்த 24வது படம் கோமாளி. இதன் படப்பிடிப்பு முடிந்துவிட்ட நிலையில் தனது 25வது படத்தை பூஜைகளுடன் தொடங்கியுள்ளார். பெயர் வைக்கப்படாத இந்த படத்தை ஜெயம் ரவியின் மாமியார் சுஜாதா விஜயகுமார் தயாரிக்கிறார். ரோமியோ ஜூலியட், போகன் போன்ற படங்களை இயக்கிய லக்ஷ்மணன் இந்த படத்தை இயக்குகிறார். இந்த படத்தில் ஜெயம் ரவியுடன் ராதா ரவி, சரண்யா, தம்பி ராமையா, சதீஷ் ஆகியோரும் இணைந்துள்ளனர். திருமணம் செய்து கொள்ளும் எனும் இப்போதைக்கு இல்லை என நடிகை அஞ்சலி தெரிவித்துள்ளார். தமிழ் மற்றும் தெலுங்கில் முன்னணி நடிகையான அஞ்சலி விஜய் சேதுபதியுடன் சிந்துபாத் படத்தில் நடித்து முடித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழிலும் 2 படமும் தெலுங்கில் 1 படமும் நடிக்க இருக்கிறார். பாலிவுட்டில் நடிக்கும் ஆசை இல்லை என்று கூறியுள்ள அஞ்சலி தமிழ் மற்றும் தெலுங்கில் தெரிந்தவர்களுடன் மட்டுமே நடிக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார். நடிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துவதால் திருமண ஆசை இல்லை என அவர் கூறியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 2 நாட்களாக அதிகரித்து இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 512 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்றும் 192 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 3,237 ரூபாயாகவும் சவரனுக்கு 25,896 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. ஏலக்காய் வரத்து குறைவால் கேரள மாநிலம் இடுக்கியில் ஏலக்காய் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையின் போது 11,340 ஏக்கர் அளவிலான ஏலக்காய் தோட்டங்களில் 70% அழிந்துவிட்டன. வெள்ளத்திற்கு தப்பிய செடிகளில் இருந்து மட்டுமே ஏலக்காய் கிடைத்து வருகிறது. இதனால் சந்தைக்கு ஏலக்காய் வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. சந்தையில் நடைபெற்ற ஏலத்தில் அதிகபட்சமாக 1 கிலோ 5,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. ஹுவாய் நிறுவன ஸ்மார்ட் போன்களுக்கு ஆண்ட்ராய்டு கியூ இயங்குதள அப்டேட் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹுவாய் நிறுவனத்தின் B30 Pro மற்றும் MAT 20 Pro ஸ்மார்ட் போன்களுக்கு ஆண்ட்ராய்டு கியூ அப்டேட் வழங்கப்படும் என அந்நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அனைத்து ஹுவாய் ஸ்மார்ட் போன் மற்றும் லேப்டாப்களுக்கும் ஆண்ட்ராய்டு அப்டேட் மற்றும் செக்யூரிட்டி பேட்ச்கள் தொடர்ந்து வழங்கப்படும் என ஹுவாய் தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டரில் தெரிவித்துள்ளது.
தென்கொரிய நிறுவனமான கியா மோட்டர்ஸ் தனது சொகுசு வகை தயாரிப்பான செல்டோஸ் காரை இந்திய சந்தைகளில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பேசிய நிறுவன தலைவர், நிறுவனத்தின் சர்வதேச விரிவாக்க திட்டங்களுக்கு இந்தியா மிக முக்கிய மையமாக உள்ளது என தெரிவித்துள்ளார். இந்திய சந்தையை மனதில் கொண்டு பிரத்யேகமாக இந்த காரை வடிவமைத்து மேம்படுத்தியுள்ளதாகவும், ஆந்திராவில் தயாரிக்கப்படும் கார்கள் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு அனுப்பப்படும் எனவும் கூறியுள்ளார். இத்துடன் வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் நிறைவடைந்தது. மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.